கோவிக்கிறதுல கூட அழகா தாண்டி கோவிக்கிற
பையன் சாப்பிட்டானா? அவனும் என்ன மாதிரி காத்துட்டா இருப்பான், அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான். என்ன சாப்பாடு அப்படியே இருக்க சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன். அப்ப சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன்னு சொன்ன நீ சாப்பிட மாட்டியே. நீ ஆடுன நேத்து என்னடா சரக்கு வாங்கி கொடுத்த? ஒரு நூல் அதிகமா போச்சு. நூல் அதிகமாயி போச்சு, ஒரு நூல் கண்ட அளவுக்கு அதிகமாயி போச்சுன்னு சொல்லு. நின்னு சாப்பிட்டா நல்லா தெரிஞ்சிருக்கேன். நீ உட்கார்ந்து சாப்பிட்டேன். ஜானி நல்ல தத்துவமா இருக்கடா. ஞாயிறு கடையில போய் ஒரு டீ அடிச்சா ஹாங் ஓவர் எல்லாம் போயிடும். அது ஹாங் ஓவர்லடா, ஹாங் ஓவர். ஒரு டீ வேணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பேச்சா பிடிச்சிட்டீங்களே. ஏய் இங்க வாட. ஏய் அங்க ஞாயிறு கடை இருக்கும், அங்க போய் ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஒரு நாலு டீயும் பீடி வாங்கிட்டு வா. என்னண்ணே முன்ன பண்ண தெரியாத உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுத்து அனுப்புற? ஏய் எல்லாத்தையும் உன்ன மாதிரியே நினைச்சிட்டு இருக்கியா? வருவாண்டா ஆடு வந்துரு வந்துரு போறா. இந்தா ஜானி. இந்தாங்க பீடி காசு. சரி இந்தா நீ ஒன்று பண்ணு, அந்த டீ அங்கே நிற்கிற அண்ணங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நீ ஒரு டீ சாப்பிட்டுக்கோ சரியா? சரிங்க. சியர்ஸ். இங்கேயும் மாடா. என்ன வீட்டுக்கு போலியா? ஏன் எங்க இருக்காங்க உங்க அப்பா அம்மா? சொந்தக்காரங்க? என்னடா இவன் யாருமே இல்லைங்கிறான். சரி என் வீட்டுக்கு வந்துடுறியா? வா இந்தா இதை பிடிச்சிட்டு வா. என்ன பண்றாரு இவரு? என்னடா இவன் ஒருத்தனை இல்லைங்கிறான். அண்ணே என்னது இது? அன்னைக்கு இதெல்லாம் பிடிக்காது தெரியுமில்ல? இந்த சாதாரணமாவே தண்ணி வச்சுட்டு போனா வீட்டுல திட்டுவாங்க, இவனை வேற கூட கூட்டு போனா பேய் விட்டுடுவாங்க. 150 கொடுத்து அனுப்பிச்சுடு. பார்த்தா பாவமா இருக்கான்டா, ஒருத்தர் இல்லைன்னு வேற சொல்றான்டா. அதுக்கப்புறம் இஷ்டம். ஏய் ஜோதி நீ சொல்ற. உங்களை எல்லாம் திருத்த முடியாதுனே, நாங்க இன்னைக்கு உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆமா ஜோதி போலாம். ஏய் தூக்கிட்டு என்ன கஷ்டப்படுற உனக்கு என்ன கஷ்டம் வச்சுட்டாங்க வேலை இல்லாத நேரத்தில் தான் போய் விளையாண்டுட்டு இருக்கேன், மற்ற நேரத்துக்குள்ள குடும்பத்துக்கு தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவனுக்கு அவ்வளோ தனியாக பண்ணி ஒன்று கிளிக்க வேண்டாம். போ இருக்கிற சோத்தை எடுத்துக்கிட்டு வா, எனக்கு வைக்கிறதுல நான் பாதி வச்சு சாப்பிட்டுக்கிறோம். போ எல்லாம் என் தலை வைத்து அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. போ இங்க வாட வா. இவன் என் பையன், பேர் அருணாச்சலம், செல்லமா அருண்னு கூப்பிடுவோம். உன் பேர் என்ன?
நவ 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 நவநீத கிருஷ்ணன். என்னடா நவ நவ நவன் இழுத்து சொல்ற? வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. டேய், சுருக்கமா ஏதாவது ஒரு பேர் சொல்ற. சுருக்கி நவீன் கூப்பிடலாம்ப்பா. சுருக்கி நவீனா? வேற நவீன் கூப்பிடுவோம்டா. சரிப்பா. உன் பேர் நவீன். சரியா? இனிமேலு இவன் நம்ம வீட்டில தான் தங்குவான். நான் கேட்டான், உங்க அம்மா சோறு போட மாட்டா, கூப்பிட்டு சோறு கேளுறான் எங்களுக்கு. அம்மா சோறு எடுத்துட்டு வாமா. அம்மா தாயே சோறு போடுமா? நீங்க கிளம்பலையா? அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த பையன் வீட்டை விட்டு ஓடிட்டான். எங்கட போய் இருந்த? அம்மா கூட மல்லிகை சாமான் வாங்க போன சார். இது அருண் டிரஸ். ஆமா சார், அம்மா கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்கும், போட்டுக்கோ. சரி, அதையும் தூக்கிட்டு இருக்க, கொண்டு உள்ள வைப்போ. நல்ல பையனா? இல்ல தேவி, இந்த திருடங்களை சரியா கண்டுபிடிக்கிற ரெண்டு சிஐடிங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல காப்பியா போட்டு கொடு. அப்பதான் திருடன் யாரு நல்லவன் யாருன்னு தெரியும். போடா, போய் அந்த போர்டு எடுத்துக்கடா. அவன் எங்க கூட்டிட்டு போறீங்க? கேம் விளையாடத்தான். நீங்க கட்டத்து பத்தாதா? அவனை ஏதாவது ஸ்கூல்ல சேர்க்க பாருங்க. ஏய் போட. பள்ளிக்கூடம் போனீங்கன்னா பிளாக் போர்டு, என் கூட வந்தீங்கன்னா கேரம் போர்டு. என்ன வேணும் உனக்கு? நான் எஸ்கேப். எஸ்கேப்லடா, எஸ்கேப்டா. ஏங்க, நேத்து நீங்க கூட தான் குட் மார்னிங் பதிலா மார்னிங் குட்டுனீங்க. நான் உங்களை தான் கேட்டேனா? ஏய் ஜானி. ஏய் போட, அவனுக்கு கையில் போடுறான். மறுபடியும் சரி வரட்டுமா? விளையாடுன போர்டுலயே இருக்கு, விரல் இருக்கு. டேய், நீ போடக்கூடிய எங்க வீடா? நீ வீட்டல்ல என்ன ஜெயராமா, எவ்வளவு பெட்டு? 1000 வச்சுப்போம். ஆரம்பிக்கலாமா? ஏய் என்ன பண்ற? என் பெட்டு பணம் 1000 ரூபாய் எத்து வேணும் பெட்டு பணத்தை? அது முன்கூட்டியே வச்சா எங்களுக்கு ராசி இல்ல. ராசி இல்லையா? ஆமா. வேலைக்கு ஆகாதியா? பணம் இருந்தா விளையாடு, இல்ல போய் நேரு. ஏய் அட்டால கூப்பிடா, இவனுங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டானுங்களா? Thank you.
தேவா ஜெயிஸ்டம்ல கிட்ட ஏன் ஏரியால வந்து என்ன ஜெஸ்ட் இல்ல அண்ணன் யாரு டா பெட்டு பண்ண 1000 ரூபாய் ஜனி என்ன பண்ணத இருங்கடா ஜெயராமா இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நான் பணம் கொண்டு போகல என் மேல இருந்த நம்பிக்கையில இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அது விளையாட்டுல வந்து நல்ல விளையாட்டுக்காரனா இருந்தா பத்தாது நேர்மையை வேணும் ஜெயராமா தப்புதான் இந்த பணம் ஒண்ணுதான் நீயே வச்சுக்கோ ஏய் பணம் இல்லாம நாட்டி நெக்கல் வேறியா அடிக்கடா உனங்களா உனக்கு தெரியுற விளையாட்டா விளையாட்டா எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு அடிக்க போற தலைவரே காசே இல்லாம வந்து விளாடுறானுங்க டேய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் காசை கொடுத்தான்ல தேவனையும் தெரியும் அவன் விளையாட்டையும் தெரியும் அவன் விரல்ல ஒரு வித்தையா வச்சிருக்காண்டா தோத்துட்டு பணம் கொடுக்காம போனா என்ன நிலைமைங்கிறது அவனுக்கு தெரியும் இப்படி பைத்தியக்கார மாதிரி அடிக்க போற மூளை சொல்லி விரல்ல விளையாடுற விளையாட்டுடா என்ன நாமளே மூளை இல்லாம இப்படி அடிக்க போனா என்னடா நியாயம் முதல்ல பணத்தை கொடுடா சரி தலைவர ஏய் இல்ல தலைவர நாங்க பணம் இல்லாம இரு இரு தேவா நீ தான் ஜெயிச்ச தேவா பணத்தை புடி இல்ல ஜெயராமா அது பணத்தை நீ தேவா ஏய் சரி தேவா நான் வரேன் வர தேவா இனிமே சண்டை போட மாட்டடா சரி ஜெயராமா ஓகே தேவா டேய் நான் இல்ல அடிச்சனா எதுக்குடா குடுக்க வந்து ஊர்தே செத்துக்கிட்டு சொல்றே என்னடா பண்றே பரவால சார் எனக்கு ஆதரவு கொடுத்து காப்பாத்தினவருக்காக உயிரை கூட கொடுப்பேன் சார் என்னடா நவீன இனிமேல என்ன சார்னு கூப்பிட கூடாது அப்பான்னுதான் சாரா இனிமே இவனு எனக்கு ஒரு பையன்டா சரியா சத்தம் நேரங்காலம் இல்லையா கேரம் போர்டு விளையாடுறதுக்கு இத்தனை வருஷம் இவரை கட்டிட்டு ஆயிதேன் அவரு கேரம் போர்டு கட்டிட்டு ஆயிதாரு இப்ப நீ வேற புதுசா டொக்கு டொக்குன்னு போய் பாடுறா விளையாண்டு கேரம் விளையாட்டுல லாபகமா கையாளுற விஷயம் நிறைய இருக்கு பலவிதமான ஷாட்டுகளை பயன்படுத்தி எதிராளியை தன்னுடைய காயின்களை போட விடாம அந்த காயின்களை போர்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது அதே சமயம் நம்முடைய காயின்களை அடிச்சு ஜெயிக்கிறது விளையாடுறது உங்களுடைய எதிராளிக்கு சாதகமா இருக்கும் உன்னோட வெற்றிக்கு சாதகமா இருக்கும் இந்த விளையாட்டிலேயே நம்முடைய மூளைதான் தளபதி விரல்கள் எல்லாம் சிப்பாய்கள் தளபதி பேச்ச கேட்டு சிப்பாய்கள் நடந்தா வெற்றி நிச்சயம் இது தம்பிங் ஷாட் இது வந்து ஸ்கொயர் இது
அடிக்கணும் பாக்கெட்ல, சரியா? துருப்பாக்கி இப்ப பாரு, சிசர் கட் இது. டேய் அண்ணன் எவ்வளவு பேர்கிட்ட மோதிருக்காரு, முத முறையா பையன் கிட்ட மோதுறாரு, பாத்துறோம்டா. அப்பாவை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாக்குறான். அதானே விளையாட்டுன்னு வந்துட்டா அண்ணன் தம்பி மாமா மச்சான் நண்பர்கள் யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது, ஜெயிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். புரியுதா? ஆடு. முதல் முறையா ஜெயிச்சிருக்கான். என்ன குடுக்கறதுன்னு தெரியல. ஜெயிச்சிருக்கான்டா, அவனுக்கு வேற ஏதாவது. இது என்னுடைய சூளம் போட்ட ஸ்ட்ரைக்கர், இத உனக்கு தரேன்டா, வச்சுக்க. இது ஒரு ஆசையான ஸ்ட்ரைக்கர். என் பையன் என்னையே ஜெயிச்சிருக்கான், அவனுக்கு இதை கொடுக்க வேற யாருக்கு கொடுப்பேன்? கூடா Bye.
ஏய் மச்சான் நில்றா, விட்டுட்டு ஓடிட்டே இருக்கா. யாராலுமே அசக்க முடியாது, நல்லா அசத்து. ஒரு செவரியும் விடாம கலக்குறீங்களா? அஸ்துங்க அஸ்துங்க, பசங்க பயங்கர சந்தோஷத்துல இருக்கானுங்க. போதும் விடுறா. ஏய் ஜானி, என்ன உடம்பு சரியில்லை, எப்படி உட்கார்ந்துருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, சும்மா இந்த பசங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு பையன் இருந்தா இவங்களோட சேர்ந்து அவனும் சந்தோஷமா இருந்திருப்பான். அதை நினைச்சேன், அதான் வேதனை, வேற ஒண்ணும் இல்லை. டேய், எனக்கு கூட தான் ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது, இருந்தா இவங்க மாதிரி ஜாலியா விளையாண்டுருப்பானே, அதுக்காக நான் ஃபீல் பண்றேன். என்ன விளையாடுறா இவன்? சரி சரி, அதை விடு. பிள்ளைங்க இல்லைன்னா என்னடா, என் வீட்டுல இருக்கிற பசங்க 3 வேளையில 2 வேளை உன் வீட்டுல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவனுங்களும் உன் புள்ள மாதிரிதான்டா. நீ இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க, டீ குடி. என்ன தேவா, ஊரெல்லாம் பையன் போஸ்ட் ஒட்டி இருக்கு. ஆமாண்ணே, அது சிந்தாரிப்பேட்டை டீம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களே ஜெயிச்சு சந்தோஷத்துல ஒட்டிட்டு இருக்கானுங்க. போஸ்டர் என்னப்பா, நவீன பாராட்டி இந்த புத்தகத்திலேயே போட்டிருக்காங்க. அவன முறையா ஊக்கப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் பெருசா சாதிப்பான அந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அவனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டேன். மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவனை எல்லா டோர்னமெண்ட் உங்க ரொம்ப சந்தோஷம் சார். நான் தான் தெரு தெருவாக விளையாண்டு பொழுது போக்கிட்டேன். என் பிள்ளையாவது நல்லா கற்றுக்கிட்டு விளையாண்டு நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், அதுதான் என்னோட. இவரால் எங்கள் சென்டருக்கும் எங்கள் சென்டர்னால இவருக்கும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண வரலாம். சரிங்க மேடம். உங்களுக்கு கோச்சஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே மேடம். ஜோதி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இப்ப அவங்க எக்ஸ்பெக்ட் ஆயிட்டாங்க சார்.
சார் நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் சார். வாங்க உட்காருங்க உட்காருமா. நவீன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நவீன் சென்னை கேரன் சென்டர்ல சேர்க்கும் போதே அவரு ஏதாவது சாதிப்பாருன்னு நினைச்சோம். நாங்க நினைச்ச மாதிரி அவர் சாதிச்சிட்டாரு. வெல்டன் நவீன், நம்ம சென்டர் சார்பா சென்னை இன்டர் கிளப் மேட்ச் ஜெயிச்சதுனால அடுத்ததா நவீன் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல கலந்துக்க செலக்ட் ஆயிருக்கீங்க. போட்டி எந்த ஊர்ல நடக்க போகுது? கொடைக்கானல் மேடம். நவீன் நீங்க செலக்ட் ஆனதே அச்சீவ்மெண்ட். பட் அங்க வின் பண்றது இதை விட பெரிய அச்சீவ்மெண்ட். நம்பிக்கை வீணாக்காம ஜெயிப்பாம்மா. என்னப்பா? நிச்சயம்ப்பா ஜெயிச்சி நம்ம கிளப்போட பேரை காப்பாத்துவேன். தேங்க்ஸ் மேடம். முழுதும்
இனிமை புதுமை. என்னப்பா யாரோ கூட்டு போக வருவான்னு சொன்னாங்க. கொடைக்கானல் வந்தவனே யாரும் கைடு பிக்கப் பண்ணுன்னு சொன்னாங்க. ஒருத்தரையும் கைடு பேரும் தெரியாது, தெரிஞ்சவ சத்தம் போட்டு கூப்பிடலாம். அதானே என்ன பண்ணுறே ரே, இருங்கடா உங்க தொல்லை வேற. ஆளா ஒருத்தனீங்க அண்ணா. சார் இங்க ஒரு கைடு இருப்பாருன்னு சொன்னாங்க. பாரு அதோ கைடு என்ன கூப்பிடுறாங்க பாரு. வர சார். நன்றி. அண்ணா நாங்கெல்லாம் சென்னையிலிருந்து வர்றோம். ஆஹா, திருச்செந்தூர் முருகா பெரிய பாட்டியா இருக்கும் போருக்கு கைச்செலவுக்கு என்னதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல பாட்டி வருது இன்னைக்கு. இவ்வளவு வச்சே காலத்தை ஓட்ட வேண்டியதான். வாங்க வாங்க, ஏ கொடைக்கானல் சுத்தி காட்டுதான். எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க. 500 ரூபாய். யோ, சென்னையிலிருந்து இங்க வந்த உடனே யாரோ வந்து கூப்பிடுவாங்கன்னு ஒரு ஆபீசர் சொன்னாரு. உனக்கு எதுக்கு நாங்க பணம் தரணும்? என்ன ஆபீசர் கீபீசருங்க, அந்த ஆபீசருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும்ல, அதுக்கு 500 ரூபா வச்சுட்டு போடா. சண்டை போடாதீங்க. சார் சார் சார், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு, நீங்க கிளம்புங்க. நல்ல வேலை நீ வந்தம்மா. நீ வரலன்னா அந்த பேரு என்ன அடிச்சு நொறுக்கிருப்பான். 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 5000 ரூபாய் செலவு வந்திருக்கும். அவரு கொடைக்கானல சுத்தி காட்டுற கைட் தான் சார். நீங்க தானே சென்னையில இருந்து வந்திருக்கிற நவீன் குரூப்? ஓகே, உங்களுடைய ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் நான் தான் சார் திவ்யா. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுதான் நீங்க தாங்க வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ். உங்களுக்காக 3 ரூம் ஒதுக்கி இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெடியா இருங்க, காலையில 9 மணிக்கெல்லாம் வண்டி வந்துரும். எல்லாம் எடுத்துங்கப்பா. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆள் மேல கை வைக்கிறீங்களே, ஏதாவது ஒண்ணுன்னா என்னடா பண்றது? மிஸ்டர் நவீன், ஒரு நிமிஷம். ஃபர்தர் ஏதாவது தேவை இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்த சுற்றி நிறைய பைசன் கரடி இருக்கு, அதனால நைட்ல வெளியே போக வேண்டாம். ஓகே, கவலைப்படாதீங்க மேடம். மச்சா வந்தா ஜிங்களால பண்ணுவோம். முன்னாடி அசிங்க பத்தாத நித்தந்தோட சொல்லிங்க. சும்மா நான் உங்க மாமன், பேரு கோதண்டம், இந்த ஊருக்காரன். நினைவு இருக்கா இல்லையா? இது போதும், கொடு இந்தாப்பா. என்ன ஜர்க்கு போ. இந்த மேகசீன்ல சென்னை சாம்பியன் நவீன் தான் இந்த வருஷம் இன்டர் டிஸ்ட்ரிக் கேரம் காம்படிஷன்ல ஃபைனல்ல வருவான்னு துல்லியமா கணிச்சு போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நீ தான் சாம்பியன், இந்த வருஷம் கோட்டை விட்டுறத. ட்ரை பண்றேன். நீ ட்ரை பண்ணு, ஆனா நாங்க அவனை ஃபைனலுக்கு வரவிட மாட்டோம். இந்த ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஏதாவது பண்ணுவோம், அதான் எங்களுடைய பிளான். ஆனந்த், நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நான் பார்த்தேன். யாரு நீங்க இந்த உடம்பு வச்சுக்கிட்டா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது, தெரியுமா உனக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஒரே டயலாக் வச்சுட்டு ஓட்டுவீங்க? வேற டயலாக் மாத்துங்க. சரி, ஆடு அறுத்தாலும் மே மேந்தா கத்து ஐயா ஐயான்னு கத்தாது, போதுமா? என்னடா ஆனந்த், ட்ரைனிங் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? எஸ் டாட். போன தடவை நீ தான் சாம்பியன், இந்த தடவையும் நீ தான் ஜெயிக்கணும். ஷுவர் டாட். ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன். ட்ரைனிங் கொடுத்தது யாரு? யாரு? நான் தான். யோ, உனக்கு கேரம் போர்ட் ஸ்பெல்லிங் தெரியுமா? யோ, அதெல்லாம் எதுக்கு? ஆடுறானு மட்டும் பாரு. ஆனந்த், கோதண்டன் சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியா? அப்படி கேளு, அப்படி கேளு. வச்சிருக்கேன். அதெல்லாம் அடியோட மாறி, அப்பதான் நீ ஜெயிப்ப. டிரைவர் வாப்பா. அம்மா, நம்ம லிஸ்ட்ல இந்த ஆள் பேரையும் சேர்க்கணும். ஐயோ அங்கிள், அதையும் அப்படியா? நீ சொல்லவே இல்ல. சரி, மன்னிச்சு மறந்துடலாம். போன் அடிக்கிற ஏடு. ஹலோ, என்ன அன்னோன் நம்பர்னு வருது? வேற பார்ட்டி சிக்கிருச்சோ? அடடா, அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு, நீங்க அங்க போங்க, நாங்க அங்க வந்துடுறோம். ஓகே. என்னமா ஆச்சு திவ்யா? நவீன் அம்மாக்கு மூச்சு விட முடியலையா? அப்ப சவப்பட்டிக்கு சொல்ல வேண்டியதானே? இல்லம்மா, நம்ம அனுப்பி இருக்கிற டாக்டர் இருக்கானே, அவன் சவப்பட்டிக்கு சொன்ன பிறகுதான் ஸ்டெத்தாஸ்கோப்பிலே கைய வைப்பான். அதனால நீ ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நட, ஒண்ணும் பயப்பட வேண்டாம், டாக்டர் பார்த்தா சரியா போயிடும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் என்ன கஜினி சூர்யாவை எல்லாத்தையும் மாறல எழுதி வைக்க. வாங்க டாக்டர் பாத்தீங்களா என்ன சொன்னாரு? இல்லம்மா, ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கோம், இன்னும் அவங்க கூப்பிடவே இல்லை.
சார் இது என்னோட அங்கிள் கோதண்டம். சார் வணக்கம். ஐயா அவள எல்லாம் வேணாம். வணக்கம். இது கரெக்ட். சார் யாரோ வந்து சொல்லிட்டு போறாங்க இவர் லூசு டாக்டர்னு. ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அது ஒண்ணு இல்லங்க, அவர் பெரிய ஆளு, பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவர் எது சொன்னாலும் 100% கரெக்டாவே இருக்கும். இல்ல நீங்க உள்ள போய் டாக்டர் கிட்ட சொல்லி உடனே உள்ள. ஆமாமா போமா. என்ன திடீர்னு எலி சத்த நாத்த வருது? வணக்கம் சார். வணக்கம். ஜிப்பாவ தோச்சு போடியா. தேங்க் யூ சார். வாமா திவ்யா வாமா. அப்பா எப்படி இருக்கார்? நல்லா இருக்கார். வாங்க கோதண்டம். என்ன குதிரையில இருந்து இறங்கி வர்ற ஜாக்கி மாதிரி வர்றீங்க? ஐயோ இந்த டிரஸ் எல்லாம் போடலன்னா இந்த ஊர்க்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த குதிரை கூட மதிக்க மாட்டேங்குதியா? பட் நான் மதிக்க, அதனாலதான் தேடி வந்திருக்கேன். வீசிங் பிராவளத்தோட ஒரு பொம்பளை, பேரு தேவி. அவளை நீ என்ன செய்யறியோ, ஏது செய்வியோ? ஐயோ அத சொல்லலையா? அவ அவளுடைய குடும்பத்தோடய இந்த ஊரை விட்டு ஓடி போகணும். அவ்வளவுதானா? பட் எதுக்காக இதெல்லாம்? என்ன எதுங்கிற விஷயம்லாம் அப்புறம் சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்க அப்பாவுடைய கிளாஸ்மேட், இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட், இது கூட செய்ய மாட்டேன். ஐயோ அதான் பயமா இருக்கு. கோதா இங்க பார், நீ போய் கூட்டிட்டு வாமா. ஆமா உன்னை நம்பி இவ்வளவு மருந்த எப்படியா கொடுத்தாங்க? எல்லாம் சாம்பிளுக்கு கொடுத்தது. சுட்டுறாத, செத்து போவ, எக்ஸ்பைரி ஆனது. அம்மா உள்ள வாங்கம்மா. வா தேவி, வா வாங்க 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 வாங்க. காலுக்குள்ள தவக்கல நடந்த மாதிரி. என்னது திருப்பதியில ஃபேமிலி தரிசனத்துக்கு கூட்டமா வர்ற மாதிரி டோட்டலா வர்றீங்க? ஹாஸ்பிடல்ல அன்னதானம் எல்லாம் கிடையாதுங்க. குட் மார்னிங் டாக்டர். இவனை வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டி போங்க. யாரு கிழத்துக்கிட்டு இருக்கோ அவங்க மட்டும் உட்காருங்க. நீங்களே வெளியே இருங்க. உட்காருங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்தே இப்படி இருக்க? சென்னையில மழை காலத்துல மட்டும் இது மாதிரி வரும் டாக்டர். நீங்க உட்காரலாமே சார். நாக்கு நீட்டுங்கம்மா. பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுருக்காங்க. கண்ணை காட்டுங்கம்மா. இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. ஆமா ஆமா. எழுதி கொடுங்க டாக்டர், வாங்கிட்டு வர்றேன். எழுதி கொடுக்க முடியாது, வேணா வாயால சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். இவங்க குடும்பத்தோட இமீடியட்டா இந்த ஊர் ஹில் ஸ்டேஷனை விட்டு உடனே காலி பண்ணியா? சார் இது மலைப்பிரதேசம், அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் இவங்க உயிருக்கு ஆபத்து. நான் இவங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுறேன் டாக்டர். ஓஎஸ் அதுக்கு என்ன விசாவா வேணும்? தாராளமா. ஆனா என் பசங்க இங்க இருந்து விளையாண்டு வரலாம்ல? ஓஎஸ் தாராளமா இருந்து விளையாடிட்டு வரலாமே. நான் சொல்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். என்ன என்ன பிரச்சனைனு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இவங்களை கூட்டிக்கிட்டு போகும்போது சிங்கிள் சவுண்ட் வருதா, அது அப்படியே டபுள் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். அந்த நேரம் பார்த்து என் பையங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, பையங்களை கூட்டு போக நீங்க எகைன் இங்க வரணும், அது பெரும் பிரச்சனை. அதனால பைய தூக்கிட்டு போகும்போது பையங்களையும் பேக்கேஜ ஃபேமிலியோட தூக்கிட்டு போயிருங்க. கரெக்டா? கரெக்டா. எனக்கு நீதான் முக்கியம். நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிருவோம், சரியா? எல்லாரும் போயிடலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராவல்ஸ் இருக்கு, அந்த டிராவல்ஸுக்கு போன் பண்ணா உங்க எல்லாருக்கும் டிக்கெட் போடுவாங்க. ஓகேயா? ஹலோ சிட்டி டிராவல்ஸ். என்ன பண்றது, பையன் விளையாடுறதுக்கு முன்னாடி விதி விளையாடிருச்சு. கேட்டியா திவ்யா? ஒரு லட்சத்துக்கு மேல ஆகும். மூச்சு ஒரு தடவை இழுத்து விட்டுருங்க. நிக்க கூடாது சார், மூச்சை நல்லா இழுத்து விட்டுருங்கம்மா, பிளீஸ். சோத்துல போடுறதீங்க.
வெல்கம் எவ்ரிபடி. தமிழகத்தின் 16 மாவட்டங்களுக்கிடையேயான கேம்ப் போட்டி சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. 16 மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேம்ப் வீரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட நம்பர் போர்டுகள் அமர்ந்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பையர்கள் தயாராக இருக்கிறார்கள். போட்டியில் பங்குபெறும் அனைவருமே ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொள்வது இயல்புதான். ஆனால் அந்த ஆர்வம் பொறாமையாக மாறிவிடக் கூடாது. வெற்றியோ தோல்வியோ அதை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பார்வையாளர்கள் அமைதி காக்க வேண்டும். செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் வைத்திருங்கள். போட்டி இப்பொழுது ஆரம்பமாகும். காய் கூட பேசுற எவனையுமே பார்த்ததில்ல. இவனுக்கு என்ன விரல் இவ்வளவு அழகா பேசுது? இப்ப என்ன, அவன் விளையாட கூடாது அவ்வளவுதானே? விளையாடவே மாட்டான், பேசாம பாரு. இன்று நடைபெற்ற இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் போட்டியிலேயே என் புள்ள ஜெயிச்சான். ஃபைனல்லி அவன் தாண்டி ஜெயிப்பா. அங்கிள், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் சீ. கோதண்டமா கொக்கா. அம்மா, ஏதோ பெருசா பில்ட் அப் பண்ணிங்க வர சொன்னீங்க, இத பார்க்கதானா? இந்த கப்பு கேட, இது என்ன? என்ன இது, பபிள் கம் ஒட்டி இருக்கு? ஐயோ பபிள் கம்மா, அது இல்லம்மா, இது என்ன, மைக்ரோ பாம். பாமா? அம்மா, இதுல இருந்து இப்படி ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது அழகா இப்படி ஒட்டி விட்டுருவேன். அவன் வேகமா அங்க இருந்து வருவேன். நான் காப்பி எடுத்து ஊத்துவேன். அவன் கலைப்போட வாயில எடுத்து ஊத்துவான். ஒயரு அந்தரும், பாம் வெடிக்கும், ஐயா புஸ்னு போயிருவார். கொலை அளவுக்கு எல்லாம் இல்லம்மா, கை ரெண்டு கட்டாயி போயிரும். அப்புறம் பாகப்பிரிவினை சிவாஜி மாதிரி கைய ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான். போறான்னு சொல்லு. என்ன அங்கிள், ஃப்ளாஸ்க்கும் கையமா இருக்கீங்க? என்ன வந்தவன கையை பத்தி பேசுறான், தெரிஞ்சிருக்குமா? அது ஒண்ணு இல்லப்பா, நீ ஓடிட்டு வந்தியா, கலப்பா இருப்ப, காபி ஊத்தி கொடுக்கலான். இந்தா. ஏன் எழுந்துக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, நீ காபி சாப்பிடறதா அப்படி டிஸ்டன்ஸா நின்னு பாக்கலாம் தான். ஏன் உக்காந்தே பாருங்க. ஒரு காரியத்தை முடிக்கலாம்னா விடமாட்டானுங்களே. வந்துட்டு எங்கடா போயிட்டீங்க? நாங்களும் ஜாகிங் போலான்னு போனோம். அங்கெல்லாம் இந்த காபி சாப்பிடலாம். ஏலக்காய் போட்டு. நவீன், ஒரு முக்கியமான விஷயம் மச்சான். வர வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்கி இந்த உயிரே போக வேண்டியது. என்னடா சொல்ற? அது கெட்ட நேரம். ஓடிக்கிட்டு இருக்கேன், பின்னால குணா வரான். பஸ்ஸுடா, ஏடா என் தலையெல்லாம் பேக்குற? நாங்க போனா பஸ் வர முடியாது, பஸ் வந்தா நாங்க போக முடியாது. அப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்கும்போது இப்படி நாம போயிடலாம்டா, சுத்தி போயிடலாம்னு கோட்டிட்ட சொன்னேன். அவ என்ன சொன்னா, அங்கிட்டு சிறு பாதையா இருக்கு, அப்படி வேணாம், நாம அப்படியே பஸ் தாண்டி போயிடலாம். இது என்ன அப்படி நிக்கும் போது சேராட்டம் வந்துருச்சு. சேராட்டமா? கிரிமா கண்டன எல்லாரும் ஆட்டிட்டு திரும்ப முடியாது. அவ வேற, இவ யாரு? இது ரயில்வே கேட். அங்கதான் ஒரு கேப் இருக்கேடா. ஏய், கேப் இருந்தா 5:30 மணிக்கு கேட் போட்டுருவாங்கல்ல. 5:30 மணிக்கு கேட் போட்டாச்சு, தெரியாம பேசிட்டு இருக்க நீ. ஏற்கனவே ரயில்வேல வேலை பார்த்து தான் இங்க வந்திருக்க. நீ சொல்ற ரயில்வே கேட் இங்க போட்டாச்சு. அங்க போட்டுருக்கல. அந்த பஸ் இங்க நிக்குது. பஸ் இங்க நிக்குது. பஸ் இங்க நிக்குது. இது சேராம். நீங்க ரெண்டு பேரும் எங்க? நாங்க ரெண்டு பேரும் எஸ்கே பாயிட்டா. எஸ்கே இருங்க. எஸ்கே எஸ்கே பாயிட்டீங்களா? ஆனா இந்த ஆட்டோவும் பஸ்ஸும் மோரமா இருக்கு அங்கிள். இதுக்கு பிறகு நான் சொல்றேன் பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த பாரு, இங்க 5:30 மணிக்கு ரயில்வே கேட் போட்டாங்களா, 10 நிமிஷத்துல தூக்கிடுவாங்களா? அப்ப இவன் இப்படி கிராஸ் பண்ணி போயிருவான். இவன் இந்த பக்கம் வந்துருவான். இவனை இவன் ஓவர் டேக் பண்ணி இந்த பக்கம் போயிருவான்.
அட சாப்பிடுங்க மேடம். இல்ல அது காபி வந்து எனக்கு தான் அந்த கப்பா சி ஆப்பா அவங்களே சாப்பிட்டாங்க உங்களுக்கு என்ன? இல்ல எனக்கு காபி அவ்வளவு பிடிக்காதுப்பா. பிடிங்கள். இல்ல வேணாப்பா. இன்று நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியில் 8 மாவட்டங்களில் இருந்து தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்று செமிஃபைனலில் மோத இருக்கிறார்கள். பெரிய வசந்த மலகை சிவாஜி நினைப்பு போஸ் அப்பாரு என்னமோ பெருசா கலக்க போறேன்னு சொன்னீங்க, இப்ப கலங்க போய் நிக்கிறீங்க. ஆமா, அவன் ஒவ்வொரு ஸ்டேஜும் தாண்டி செமிஃபைனல் லெவலுக்கு வந்துட்டான். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னே புரியல. அந்த காபி கப் மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது, வின்னிங் கப் நம்ம ஆனந்துக்கு தான் கிடைச்சிருக்கோம். நடுவுல ரெண்டு பொடி பசங்க என் வாழ்க்கையில பூந்து விளையாடிட்டாங்க. நாளைக்கே அவனுங்களுக்கு போற பால் துடு. ஏய் நல்லா கவனிங்கடா, அதோ ஒரு பாதை தெரியுது இல்ல, அந்த பாதை வழியா அப்படியே மேல போனா அங்கதான் நான் சொன்ன காட்டுக்கோயில் வரும். யாங்கி, நீங்க சொன்ன இடத்துல இன்னைக்கு நிச்சயமா நிர்வாண பூஜை நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும்டா. அதாவது அதோ அந்த காட்டுப்பாதை இருக்கு இல்லையா, அந்த காட்டுப்பாதையில 1 கிலோமீட்டர் மேல போனீங்கன்னா காட்டு கோயில் வரும். கோயில் வாசல்ல ஒரு குத்துக்கல் வச்சிருப்பாங்க, அந்த குத்துக்கல்ல ஒரு காட்டெருமை கட்டி வச்சிருப்பாங்க. அது நிர்வாணமா தான் இருக்குமா? எருமை, எருமை, எருமைக்கு வேட்டி சட்டையாட கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிர்வாணமா நின்னுட்டு இருப்பா. நீங்க ரெண்டு பேரும் உள்ளார நுழைஞ்சோன்னு உங்க டிரெஸ் எல்லாம் கலட்டி அந்த பொண்ணு ஒரு ஓரமா வச்சிருவா. வாங்க சொன்னாங்களே அது எங்க? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தா என்ன வெச்சு கண்ணு மாறாம பாத்துட்டே இருந்தான். அவன் அந்த காட்டெருமை துரத்திட்டு போயிருக்கான். டேய் வாடா, அந்த போன காட்டெருமை திருப்பி வரக்குள்ள உள்ள போயிருவா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன்டா அழுதுகிட்டு இருக்கற? இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்க அப்பளு குடுதுங்கறடா. தமிழ்நாடு ஞாபகப்படுத்துறேன். என்னங்கடா கனவங்கள் கனவே, இவ்வளவு அழகா இருந்தா நிஜத்துல எவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்களை சீக்கிரம் கூட்டு போங்க. நீங்க பண்ற இந்த உதவிய எங்க உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம் அங்கிள். நீங்க சாதாரண அங்கிள் இல்ல, அங்கிளுக்கெல்லாம் அங்கிள். ஏண்டா என்னையே மாமா ஆக்க பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு எல்லாம் மாமா இல்லடா, ஏம
இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ரெண்டு பேரும் இந்த ஏரியில தள்ள போறேன். இதுல விழுந்து போய் எவனா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. குளிர் ஜரம் வந்து மூளையிலே முடங்கிருவான். உங்களுக்கும் அதே கதிதான்டா. அங்கிள், ஒரே ஒரு கேள்வி. என்ன? அது வந்து அது அங்க பாக்குற பொண்ணுங்கள ஏதாவது ஒரு பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களை விடுவாங்களா? டேய், அது காதல் பூந்தோட்டடா. காய பறிக்கலாம், பூவ பறிக்கலாம். ஐயோ முடியலையே, ஐயோ சொருக்கு சொருக்கு சொருக்குன்னு குத்துதே. எவன் இந்த ஊரை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. அவனை கூட்டி வந்து இந்த ஏரிக்குள்ளேயே தள்ளி விட்டாதான் இந்த குளிர் போகும் போல இருக்கே. அம்மா தீபியா, வாமா வா. அம்மா திவ்யா, குளிர் தாங்க முடியல, ஒரு கட்டையை தூக்கி அதில் போடு. இருந்த கட்டையெல்லாம் தூக்கி போட்டாச்சு, இனிமேல் உங்களை தான் தூக்கி போடணும். என்ன கிண்டலா, துரத்தி வந்த கரடியை தூக்கி போட்டு கொன்னவன் நான். பின்னாடி தொங்குறான் பாரு, பார்த்துக்க. ஐயோ, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. உள்ளே ஏதான மேட்டர் போட்டாதான் எனக்கு ஹீட்டரே ஆனும். நான் வரேன். நீங்க கரடிய கொன்ன லட்சணம் போற போக்குலயே தெரியுது. கரடியே ஐட்ல தான நடந்து வருது. கோடியில் இன்று நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியின் அரை இறுதிக்கு கோடியை சேர்ந்த ஆனந்தும் சென்னையை சேர்ந்த நவீனும் இறுதி போட்டிக்கு தேர்வாகி உள்ளார்கள். இதில் நவீன் அவர்கள் தான் இறுதி போட்டியில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. கோடியில் அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா? என்னேற புதுப்பட ட்ரெய்லர் மாதிரி அவன் ஜெயிச்சதையே காலையில இருந்து காட்டிட்டே இருக்கானுங்க. அங்கிள், அத ஆஃப் பண்ணி பிரயோஜனம் இல்ல, அவனை தான் ஆஃப் பண்ணனும். ஏன் நீ திடம்னு புரியாத மாதிரி பேசுற? புரியற மாதிரி தான் பேசுறேன் அங்கிள். நீங்க கோதண்டம் இல்ல, வெறும் தண்டம். இனிமே நீங்க ஏதோ பிளான் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். என்ன என்னென்னமோ கட்டி வச்சிருக்கானுங்க, ஷோத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானு தெரியல. வாங்க 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 சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன திடீர்னு பார்ட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க? ஏப்பா, நீ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்க, இது கூட செய்யலன்னா எப்படி? காட கௌதாரி எல்லாம் இருக்கா? கழுகே இருக்கடா, வாடா. Call me with them.
உள்ள தெரியுமா இருக்க எனக்கு மூஞ்சி எல்லாம் தொங்க போட்டுட்டு ஃபேமிலி உட்கார்ந்திருக்கு. மொத்த குடும்பமும் கடை வாங்கின மாதிரி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. என்ன தொங்கிருச்சு போயிருச்சா? ஏன்பா இப்படி அடிபட்டிருக்குன்னு நீ சொல்லவே இல்ல. அடக்கடவுளே சாரி நவீன், இப்படி அடிபடும் நினைக்கவே இல்ல. நானும் நினைக்கவே இல்ல. தம்பி மட்டும் ஆடி இருந்தா அவன் தான் இன்னைக்கு சாம்பியன். அதுக்கு தான் கொடுத்து வைக்கலையே. நீங்க புலம்புறதுக்குனே ஒரு ஐட்டம் வந்து சிக்குது பாருங்க. கொதட்டம் சார். ஏன்பா நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு யாரோ கைய உடைச்சிருக்காங்க. இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம், நடந்திருக்க கூடாது. என்ன நீங்களே காட்டி கொடுத்துருக்கீங்க. இல்லம்மா அடிபட்டது கேட்ட குழப்பத்துல ஏதோ உளறிட்டேன். நீங்க கம்மனரு, டிக்கெட் ரெடியா இருக்கு, வண்டி ரெடியா இருக்கு, புறப்படுங்க. இந்தாங்க அடுத்த வருஷம் நாங்க தான் ஜெயிப்போம் சார். போறதுன்னு முடிவாயிடுச்சு. இதுல சாபதம் வேற. என்னம்மா ஏமா, போக போக வாப்பா. நீ என்ன எதைய பார்த்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க? ஆமா இவனுங்க கரடியை பார்த்தாங்களாம். கரடியா? மறக்க முடியல அங்கிள். போக போக. ஏங்க அந்த பையன் தான் வரலையே, இவர் தான் ஜெயிச்சான் சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் வெயிட் பண்றீங்க? நோ நோ,
ரூல்ஸ் படி 15 மினிட்ஸ் டைம் இருக்கு, அது வரையும் பாப்போம். அப்படியும் வரலனா இவர்தான் சாம்பியன் அறிவிச்சிருவோம். ஓஹோ, போர்ட் 6 ஃபைனல் மேட்சுக்கான அறிவிப்பு. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நவீன் அவர்கள் எதிர்பாராத வகையில் கையில் அடிபட்டு வர முடியாத நிலையில் இருப்பதாக தகவல் வந்துள்ளது. இந்த போட்டியின் விதிமுறைகளின்படி எதிர்போட்டியாளர் வர இயலவில்லை என்றால் மேலும் 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். பின்னர் ஆனந்த் அவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். ஒரிஜினல் கைடு சொதப்பி நம்மளை போட்டு கொடுத்துட்டான். இதனால தான் கேம் முடிஞ்ச பிறகு பணத்தை கொடுக்கலாம்னா நீ கேட்கல. என்னம்மா திவ்யா, அம்பேர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்களே. ஒருவேளை ஆட ஆரம்பிச்சிருவானோ? லாஸ்ட் கண்டிஷன், நீங்க விளையாடும் போது உங்களுக்கு கையில பெயின் ஏற்பட்டுச்சுன்னா எக்காரணம் கொண்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சரி, முடியலன்னா நீங்க போட்டியிலிருந்து விளையாடலாம். ஓகே சார். இப்பொழுது முதல் சுற்று ஆரம்பமாகிறது. Shall I play? Yes, play. என்னப்பா ஜெயிச்சா இன்னைக்கு கேரம் ஃபைனல்ல சென்னை நவீனா ஜெயிக்க முடியல இருக்கு ஆனா எங்க அப்பா ஜெயிக்கிறது அதான் நம்ம செக்ரட்டரி சாரஞ்சமுன திவ்யா இருக்கல்ல ஆமா அப்புறம் நீயே என்ன கைய புடிச்சு கூட்டிட்டு வர அது வந்து 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 வாய்க்குள்ளே குட்ஸ் ஓட்டுறேன் என்ன என்னப்பா ஜெயிச்சா இன்னைக்கு கேரம் ஃபைனல்ல சென்னை நவீனா ஜெயிக்க முடியல இருக்கு ஆனா எங்க அப்பா ஜெயிக்கிறது அதான் நம்ம செக்ரட்டரி சாரஞ்சமுன திவ்யா இருக்கல்
வேணாப்பா, நீ விளையாட வேணாம். பரவாயில்லம்மா, விளையாடுறேன். என்னமா பேசுறீங்க? நவீன் கண்டிப்பா ஜெயிப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போடா மச்சான். சிந்தாரி பட்டேல் விளையாடி ஜெயிச்ச தெரியுமா? அதோட அதெல்லாம் பெரிய மேட்ச்சு. நீ விளையாடுற நவீன், நம்ம துரோகம் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஜெயிக்காம போக கூடாது. இரண்டாவது சுற்று ஆரம்பமாகும். நீ போ. டேய் போடா, நீ தைரியம் ஜெயிப்படா, போடா. ஏமா மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஆடுத்து பாருங்க. இரண்டாவது சுற்றின் இறுதியில் 25-18 என்ற பாயிண்டில் நவீன் வெற்றி பெற்று போட்டியை சமன் செய்துள்ளார். மூன்றாவது சுற்று மிகவும் முக்கியமானதாக. ஏச்ச உடனே நரம்போட ஒருத்தர் நடமாடிட்டு இருக்கான் பாரு, அவன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரமையும் உருவண்டா நவீன. ஆமாடா, அன்னைக்கு நிர்வாண பூஜைன்னு எங்களை கூப்பிட்டு போய் மாவட்டங்களுக்கிடையே நடைபெற்ற கேரம் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த நவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வெற்றி பெற்ற நவீன் அவர்களுக்கு பரிசுத் தொகை 50,000 செக்கினை எங்கள் மதிப்பிற்குரிய செக்ரட்டரி தியாகராஜன் அவர்கள் வழங்குவார். அதற்கு முன்பாக அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல நவீன் ஜெயிப்பாருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது.
இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். லாஸ்ட் இயர் என் மகன் ஆனந்த் தான் இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன். இந்த தடவை அவர் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவர் ஒரு வெரி டேலண்டட் பிளேயர் கிட்ட தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு. I'm very proud to present this check to Mr. Nadal. இந்த விழாவின் நாயகன் நவீன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஆனா எங்க அப்பா கூட நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜெயிச்சது நான் இல்ல, அவரு தான். எனக்குள்ள இருக்கிறதே அவரு தான். அவருக்கே எப்படி நான் நன்றி சொல்ல முடியும்? எங்க அப்பாவுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது யாருன்னா திவ்யா மேடம் தான். ஆனந்தும் நல்ல பேர் தான். அடுத்த முறை அவர் கண்டிப்பா ஜெயிப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவுக்கு வருகை புரிந்து எங்களை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தப்பா நினைக்காதீங்க, தோத்துட்டு திரும்பி போலாம். ஆனா ஏமாந்து திரும்பி போக கூடாது. அதான் வந்து விளையாடுனேன். நல்ல வேலைடா, நீங்க கொடைக்கானல் வரல, குளிர் பின்னி எடுத்துருச்சு. அண்ணே, ரெண்டு பெக்கு போட்டா குளிர் ஓடி போயிருக்குமண்ணே. அது சரி, எங்க ஓடுச்சு? நான் தான் இவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி ஓடுனேன். அதை விடுங்கண்ண, எப்படியோ நவீன் ஜெயிச்சான்ல, அது போதும். தேவி, இன்னொரு பாட்டில் இருந்து எங்க அது ஒரிஜினல்? நான் தானே வாங்கி கொடுத்தேன். சூட்கேஸ்ல தாங்க வச்சிருக்கேன். எங்க போவோம்? இருங்க, இன்னும் கடிக்காத இருக்கும். அண்ணே, நீங்க இல்லாம என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சுதே. ஆமாண்ணே, காஞ்ச கருவாட காக்கா தூக்கிட்டு போன மாதிரியே ஆயிட்டோம். நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து ஒரே விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கும் ரயில்ல வந்ததுல ஒரே தலைவலியா இருக்கு. அந்த தலைவலி டப்பி வாங்கணுமே, அத கொஞ்சம் குடு. டப்பி எங்க வாங்கினோம்? யூகலிப்டஸ் பாட்டில் தான் வாங்கினோம். பாட்டில் எங்க? என்னது யூக்பெட்டில் ஆயிலாம் அப்படின்னா? தலைவலி தைலம். தலைவலி தைலமா? நல்ல வேலை, நான் சரக்கு நினைச்சு பதுக்கிட்டேன். வெறும் சிரிப்பு தானா? வேற எதுவும் எங்களுக்கு வாங்கிட்டு வரலையா? டேய் போங்கடா, எப்பவும் சந்திக்கிற இடத்துல வச்சுக்குவோம். அண்ணன் தலைவலி போயிடுச்சு, எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வந்தோடனே வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் சொல்றான், நீ வேற, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அனு, இந்த ஏலக்காய் பாக்கெட் உள்ள. சரிம்மா. மிஸ்டர் தேவன், வாங்க 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 சார், வாங்க 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 சார். வணக்கம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பையன் ஜெயிச்சிட்டான். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அவருக்கு இந்த வெற்றி பத்தாது, நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய சாதிப்பாரு. ஆல் தி பெஸ்ட் நவீன். உங்க திறமைய ஒரு கம்பெனி அக்செப்ட் பண்ணிருக்காங்க. தேங்க் யூ சார். இது உங்க பையனுக்கு கிடைச்ச கார்ப்பரேட் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சது. எஸ் மிஸ்டர் நவீன், பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட், sincerity, efficiency, இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கே போய் ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. வரேன் நவீன். பெத்த புள்ளைய படிக்க வச்சுட்டு வளர்ப்பு புள்ளைய கையேந்த வச்சுட்டானே, நாலு பேர் நாலு விதமா பேசினாங்க. ஆனா நீ சாதிச்சிட்டடா, நீ என் பேரை காப்பாத்திட்டடா. தேங்க்ஸ் பா. Hey!
நவீன வரனா இன்னும் ஆள காணோம். ஏன் வந்தா ஓஸ்டி வாங்கி குடிலாம் பாக்குறியா? இந்த ஏத்தால தான வேண்டாம்ங்கிறது. ஏண்டா திருட்டு தம்மா அடிக்கிறீங்க? பம்மருடா நீங்க அடிக்கிறதும் இல்லாம என் பசங்களை இங்க எடுக்கிறீங்களா? இன்னைக்கு வச்சுக்கிறேன் உங்களை. நானாடா பயந்துட்டீங்களா? இங்க வர்றா பாக்குறதுக்கு அப்பா என்ன இருக்கிறோம் அப்பா அம்மா தான் பேசுறான். எப்படா எத்தனை தடவை அம்மா கிட்ட பேசிருக்கேன், எல்லாம் சாதாரணாடா. இவன் பயங்கரமான ஆடுறான் போடுறா. என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்லங்க. ஆனந்த் ரெடி ஆயிட்டானா? அவன் எப்போ ரெடிங்க? நீங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். ஐயோ நான் அதான் கேக்கல, சவுத் இந்தியா இன்டர்ஸ்டேட் கேரம் காம்படிஷனுக்கு அவர் ரெடி ஆயிட்டானான்னு கேட்டேன். டாட் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? என்னமா தோத்துனால இந்த முடிவா? இந்த தடவை தோத்தானா அடுத்த முறை ஜெயிச்சுட்டு போறான். நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க, நீங்க வேணா சொல்லி பாருங்க. பை டாட். டேய் ஒன் மினிட், நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியும் டாட் எனக்கு. நாம சென்னைக்கு எதுக்காக வந்தோம்? இங்க நம்ம ஆபீஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குடா. அதெல்லாம் சரி பண்ண வேணாமா? அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்க சொல்றீங்க? புள்ள இருக்குது டாடி, என் அண்ணனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து. அப்போ நீ ஆபீஸ் பாத்துக்கோ, நான் விளையாட போறேன். எனக்கு நவீன் ஒருத்தர் வந்திருக்காரு. யா ஓகே. Go to right side. Okay. MD room is there. Thank you. Good morning, sir. Hello, Divya. Neengala? Naan edhirpaakkave illanga. Naan ungala marubadiyum Chennai la meet pannuvenu nenaikkave illanga. Adhuvum enakku MD ya? Naan ungala okkara solliye. File kudunga. பொதுவா நாங்க இன்டர்வியூ பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். ஆனா ஒரு சில பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்புறம் இன்டர்வியூ வருவாங்க. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனா அப்பவே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். உட்காருங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்? பிளாக், ஒயிட், ரெட் மூணு கலருமே பிடிக்கும். ஏன்னா மூணுமே கேரம் போர்ட் காயின்ஸோட கலர். புரிஞ்சு பேசுறானா புரியாம பேசுறானா? சரி, சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? கேரம் போர்ட் சதுரமா இருக்கும், காயின் வட்டமா இருக்கும். நான் குயின், அப்போ கிங் யாரு? கிங்னு யாரும் இல்லைங்க, கேரம் போர்ட்ல ரெட் காயின் தான் குயின். ஐயோ எப்பவுமே கேரம் போர்ட் தானா? சரி, நான் செவப்பு, நீ கருப்பு. அப்படின்னா நான் ஒயிட். குட் மார்னிங் சார். பாப்பா நவீன். என்னம்மா திவ்யா இங்க வந்ததுக்கு அப்புறமோ நவீன கலையக்கணுமா? பாவம் அவனை விட்டுடு, இப்போ அவன் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப். ஆமா, நீ இன்னும் காலேஜ் போல? நான் ஆன் தி வேல ஆபீஸ்க்கு வந்தேன். ஓகே பை. பை. உட்கார் நவீன். I'll call you later. Oops. Oh, sorry. Sorry. Hey, hi Divya. Hi. What a surprise. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த பொண்ண பாக்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஊஞ்சாமகம் தான் வரும். Hey, naughty. Okay. அங்கிள் ஆண்டி எப்படி இருக்காங்க? Oh, absolutely fine. அவங்க மட்டும் இல்ல. நீ போட்டிருக்கிற இந்த dress-உம் super fine.
Thank you for your compliment. அப்புறம் காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை பை பை. என்ன நவீன், இது உன் ஃபைலா? கேரம் காம்படிஷன்ல நான் வாங்கின சில சர்டிபிகேட்ஸ் இருக்கு சார், பாருங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, உன் டேலண்ட் தான் நான் நேரடியா பாத்துருக்கேன். அந்த டேலண்ட் தான் உனக்கு இப்போ இங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கு. இதை பாரு நவீன், நீ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய கேரம் போர்ட் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்ட. உன்னை ஸ்டேட் லெவல்ல சாம்பியன் ஆக்குறது தான் எங்க கம்பெனியோட எய்ம். அது மட்டும் இல்லை, உன்னை இந்த கம்பெனியில கேபின் அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். நீ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் ஆகுறதுக்கு எங்க கம்பெனி உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி நீ நிறைய அச்சீவ் பண்ணி எங்க கம்பெனியோட பேரை காப்பாற்று நவீன். அதுக்காக தான் எங்க கம்பெனி உன்னை ஸ்பான்சர் பண்ணுது. தினேஷ் என் கேபினுக்கு வா. குட் மார்னிங் சார். கம் இன் தினேஷ். எஸ் சார். தினேஷ், திஸ் இஸ் மிஸ்டர் நவீன். நவீன், மிஸ்டர் தினேஷ். மார்னிங் சார். எங்க கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட், இந்த கம்பெனியோட டைரக்டரோட ஒன்லி சன். தினேஷ் சார், டேக் கேர் ஆஃப் திஸ் டேலண்டட் பாய். டெஃபினெட்லி. அண்ட் ஹீ இஸ் யோர் அசிஸ்டன்ட் ஃப்ரம் டுடே. ஷூர் சார். எனிதிங் எல்ஸ்? தட்ஸ் அபவுட் இட். தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இவ்வளோ பேர் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் சார். சார், ஓ நவீன், குட் நேம், எக்ஸலண்ட் கேரம் போர்ட் பிளேயர் அண்ட் குட் சப்போர்ட். அதென்ன ஓமல மட்டும் திவ்யாவுக்கு அவ்வளோ அக்கற? ஒரு பொண்ணோட ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது, அதுவும் ஒரு அழகான பொண்ணோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது, இட்ஸ் நாட் ஈஸியா? திவ்யா மேடம் சிபாரிசு பண்ண விஷயம் நீங்க சொல்லிதான் சார் எனக்கே தெரியும். இஸ் இட்? நைஸ். திவ்யா அழகு கொட்டி கிடக்கல. அவ கண்ணா, அவ லிப்ஸா, அவ கழுத்தா, அவ ஐ மீன் ஹேய், நீ பாத்திருப்பல சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் ஒரு ஸ்டேட் பிளேயர் ஆகணும்ற எய்ம்ல தான் சார் இங்க வந்திருக்கேன். அதோட சேர்த்து திவ்யாவையும் பிக்கப் பண்ணிடலன்னு தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். டேய் புரியல, ஊருட்லயே சொல்றேன்டா, கேரம் போர்டில் ரெட்டு போனா அதுக்கு பின்னால பிளாக் காயினும் போகும், ஆனா அதுக்கு பின்னால ஒயிட் காயினும் போகட்டா, தெரியுமா? புரியல? நீங்க இங்க வேலைக்கு சேருவீங்க, எம்டி பொண்ணை கட்டிக்குவீங்க, அப்படியே எம்டி ஆயிடுவீங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கணும், அப்படிதானே சார்? திவ்யா மேடம் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார், அவங்க வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவும் எடுக்க மாட்டாங்க சார். அப்போ என்ன மாதிரி ஆளோட எல்லாம் சேர மாட்டான்னு சொல்ற சார்? நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க, நான் அதை கெடுத்துக்க மாட்டேன். நீங்க என்ன நம்பினாலும் பரவாயில்ல, திவ்யா மேடத்தை நம்புங்க சார், அவங்க ரொம்ப நல்லவங்க சார். நீனடா திவ்யாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது? நீங்க என்ன பெரிய கோச்சுக்கிட்டியா? இல்ல சார். டேய் கோச்சுக்கடா, கோச்சுக்க. நீ கோச்சுக்கலனா எனக்கு கோவம் வந்துடும்டா. சரி போ, காஃபி எடுத்துடுவா. Yes, so I'll join the club in the evening and we'll discuss few of the litigation, you know. Yeah. காஃபியா மேனது? சக்கரையை போட்டு கொட்டி வச்சிருக்க, காஃபி போட ஒரு தூப்பில் நீ எல்லாம் ஸ்டேட் சாம்பியன் ஆக போற, bloody idiot. சார், நான் இந்த காஃபியில சக்கரையே போடல சார், இதுதான் சக்கரையான்னு கேட்கறதுக்குள்ள குடிச்சிட்டீங்க. பபிள் கம். எனக்கு பழக்கல திவ்யா. சரி, பபிள் கம் தான் பழக்கம் இல்ல, வேற என்னதான் பழக்கம்? எந்த கெட்ட பழக்கமும் இல்ல திவ்யா. அப்ப பபிள் கம் கெட்ட பழக்கம்ன்றியா? ஐயோ நான் அப்படி சொல்ல, பிளீஸ் நம்ம எங்க போறோம் சொல்லு திவ்யா. உனக்கு எங்க போகணும்? வீட்டுக்கு.
யார் வீட்டுக்கு? திவ்யா யார் வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு. சரி போலாம். ஹலோ, நான் போகணும்னு சொன்னங்க. Taka DJ Taka Thank you.
திவ்யா, இது எந்த இடம்? பேசாமப்பா. திவ்யா, இவ்ளோ பெரிய கேரம் சென்டரா? Hi Mr. Lal. Hi Divya, how are you? I'm fine. Who is this guy? He is Mr. Naveen. Very nice. Today afternoon your father spoke to me about this guy. He is a carom player. He won the inter district championship. Oh, nice gentleman. Mr. Naveen. Nice to meet you. Glad to meet you. Yeah. Come. Let's go. Ah, okay sir. Could you move? Please sit down. I just played. 1 minute. There are so many combinations when we play carom board. For an example, this is also one different combination. Please try. 1 minute, 1 minute. Not here, you have to put here. Well done, Mr. Naveen. Totally, you are fit for the practice. Thank you, Lal sir. Thank you, sir. Well done, well done. So, how was your journey? Oh, it was fine tonight. Good. We checked out your project and will take about 2 months to complete it. But we need time for preliminary works. How many days will it take? Oh, about 15 days. Time is not a problem, but we need perfection. Oh, don't worry about that. We will be perfect. Naveen sir, avangalukku konja coffee kudu enakkum kudupa. Okay sir. So the last paragraph says about, by the way, we want to go by this project. Thanks. We are very proud to do this. This is Indian coffee, gentlemen. Sir, coffee. Please take it. Actually sir. Sorry sir. Oh, no problem. Un kai thavari vandirchi. It's all right. We need politeness at any circumstances. You are really a broad minded man. We appreciate it. Thank you. We meet again soon. Well, good day. Bye-bye. See you soon. Well. Hey, Naveen. Inge vaa pa. தெரியும் உலக லெவல்ல பேர் எடுத்தவர் டேய், உனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதா? 15 வருஷத்துக்கு முன்னாடி லால் டோர்னமெண்ட்க்கு ஒன்று போனமே. அண்ணே, எனக்கு ஞாபகம் வந்துச்சுனே, ஒரு பெரிய பேனர் ஒன்று இருந்தது. பர்மிஷன் இல்லாம நான் உள்ள விட மாட்டேன் சொல்லிட்டேன். கரெக்ட். நான் கூட செவரேரி குதி மாதிரி செக்யூரிட்டி முதுகுல ரெட்டியால போட்டானே. அதேதான் அந்த அடி உனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு? எனக்கு ஞாபகம் இல்ல. அவரு உனக்கு கோச்சரா? சந்தோஷமா இருக்கு. அவனே பிராக்டீஸ் போட்டு டயர்டா வந்திருக்கான். நீங்க ரெஸ்ட் எடுக்கறீங்களே, இல்ல அவன ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அங்கிள், பழைய கதை ஆரம்பிச்சு அறுக்காதீங்க. டேய் அங்கிள், கை நடுங்குது, டைம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். கடை முடிக்க சீக்கிரம் போகுங்க. இது எல்லாம் நான் வந்து நல்லா புடிச்சு வச்சிருக்கானுங்கடா. டேய் நேத்து வீட்டுக்கு போய் சேந்திரப்பா. Always your aim and focus should be right. வாங்க திவ்யா, now he is perfectly fit for the interstate match. Thank you sir. சார், எங்க அப்பா சொல்லி தான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கே தெரிஞ்சது. நீ நிச்சயமா ஜெயிப்பே. கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட்.
அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். நீ கேம்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவேல? 100% நம்பிக்கை இருக்கு திவ்யா, நிச்சயம் ஜெயிப்பேன். எனக்கும் நம்பிக்கை இருக்கு, நானும் நிச்சயம் ஜெயிப்பேன். நாம போஸ்ட் ஓட்டுற இடத்துல ஒரு நல்ல போர்டு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு போர்டை வச்சு கேவலப்படுத்திட்டானே, என்ன குடுமடாது அவன் முகரே பரசை. சரி, உனக்கே இவ்வளவு கடுப்பா இருக்கு, என்ன மாதிரி அழகானுங்க எல்லாம் பார்த்தா எவ்வளவு கடுப்பா வாங்க. ஓகே, டேய் நம்மள விடுறா, அழகான பொண்ணுங்களா அவன் முகரைய பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துராதுங்க. இதுல இவருக்கு திருஷ்டி போட்டு வேற. என்ன தைரியம் இருந்தா காதுங்காது வெச்ச மாதிரி பண்ண வேண்டிய விஷயத்தை போஸ்ட் அடிச்சு கொண்டாடுவா. கிளியரான போஸ்ட்ல நிக்காத. இப்ப நீ நானு செய்ய போற அந்த காரியம் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒரு பாடமா அமையணும்டா. என்னடா செய்ய போற பாரு. இந்த பன்னாடைக்கு இந்த பப்பாளியா? டேய் எவனடா இது ஏஜென்ட், தைரியம் தான் முன்னாடி வாங்கடா. தம்பி எவனோ விளையாட்டா எழுதிட்டான், விட்டுட்டு போவியா? எதுனா விளையாட்டு? இப்படி எதுக்கிட்ட கேள்விப்பட்டு கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா? டேய் சிரிக்காதீங்கடா, எதுனா கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி வந்துடா சிரிக்கடா. ஏன கூப்பிடுற, உண்மையத்தான் எழுதிருக்காங்க. காலங்காலமா போஸ்ட் அடிக்கிறானுங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி எழுதி வச்சு போய்க்கிறானுங்க. அவங்களால இந்த கொடுமை தாங்க முடியல. அதான் இப்ப தனிமரமா நிக்கிறேன்டா, அந்த கொடுமையை தாண்டா என்னால தாங்க முடியல. கல்யாணம் ஆயிருந்தாலும் பொண்ணு ஓடித்தானே போயிருக்கேன். நீங்கதான் எழுதிருந்தாடா. இதை கண்டுபிடிச்சா உன்னால முடியல, நீ எங்க ஓடி போற கண்டுபிடிச்சு போற. அழக சுந்தரம் அமுதவல்லி எனக்கு நல்லாவே புரிய வச்சிட்டீங்க. யார் அந்த அன்பு? South India Interstate Carrom Competition held today. A match is already on between Naveen from Tamil Nadu and Prabhu Nair from Kerala. Between Lingappa from Karnataka and Naveen from Tamil Nadu, who are participating in the ongoing South India Interstate Carrom Competition. ஆபீஸ் யாங்கிட்ட இருக்கு பெர்மிஷன். நான் பெர்மிஷன் கேட்டது உள்ள வரதுக்கு இல்ல, மனசுக்குள்ள வர. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அப்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் கம்ப்யூட்டர் கத்துக்கறேன். கேரம் போர்டு பிராக்டீஸ் பண்ண சொன்னா எதேதோ கத்துக்கற? ஃப்ரீயா இருக்கும் போது தானா? ஃப்ரீயா இருந்தா என் கூட பேசு. டெய்லியும் கூட பேசுறல. நான் மத்த விஷயங்களை பத்தி பேச சொல்றேன். மத்த விஷயம்னா? மனசு பூரா ஆசைய வச்சுக்கிட்டு அதை அவகிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறானே ஒரு பப்பா, அவனை பத்தி. யாரு திவ்யா? என் முன்னாடிதான் நிக்கிறான். ஆனா நீ ஒரு பெரிய திருடண்டா. நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சே என் மனசு திருடி வச்சிருக்கேன்.
சில அழகான பொண்ணுங்க சுமாரான பசங்களை லவ் பண்ணுவாங்க, சில சுமாரான பொண்ணுங்க அழகான பசங்களை லவ் பண்ணுவாங்க. இதில் நாம் ரெண்டு பேரும் என்ன வகைன்னு உனக்கே தெரியும். இது அழகுணர்ச்சி இல்லை, அதுக்கும் மேலே ஒரு விதமான ஃபீல். சில விஷயங்களை சொல்ல முடியாது, புரிஞ்சிக்க முடியும். இப்போவாச்சும் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். வெல் டன் திவ்யா, வெல் டன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் தான் உன் பின்னாடி சுத்தி வந்து அடி வாங்குவான்னு நினைச்சேன், ஆனா நீ அவன் பின்னாடி போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அழகான பொண்ணுங்க சுமாரான பசங்களை லவ் பண்றது கூட தப்பு இல்லை திவ்யா, ஆனா இந்த மாதிரி லோக்கலான ஆளை லவ் பண்றதுதான் தப்பு. And it's not only a local, he's a swine, a street swine. The swine is better than a scoundrel. Mind your words, Divya. You are my fiancé. Naa unna kalyanam pannikka poraven. That's your dream, Dinesh. Mind it. It's decided by our elders. Not in the heaven, only in the bar. Naveen enakku kedaipaana illayo enakku theriyala, ana nichayama naa unakku kedaikka maaten. Shit. ஏய் நில்ரி, என்னடா நேத்து வந்த பிச்சைக்கார பயலுக்காக அவன் முன்னாடியே என்ன அவமானப்படுத்திட்டல, உன்னை என்ன பண்ற பாரு. என்னடா பண்ணுவே, கொஞ்சம் தனியா வந்தினா என்ன பண்ணுவேன் தெரியும். அங்கிள், ஆண்டி, அங்கிள், வாமா மருமகளே, டாடி எப்படி இருக்காரு? அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சீங்கன்னா இனிமே தினேஷ் எங்க யாரையும் பார்க்கவே வர வேண்டாம். ஏன் இப்படி பேசுற, என்ன நடந்துச்சு? ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் அங்கிள், எனக்கு ஹஸ்பண்டா வர தகுதி தினேஷுக்கு கிடையாது. What do you mean? உங்க அப்பாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணி தானே உங்க கல்யாணத்தை டிசைட் பண்ணோம். நீங்களும் அவரும் பார்ல உட்கார்ந்து காக்டெயில் மிக்ஸ் பண்ற மாதிரி இந்த லைஃபை ஃபிக்ஸ் பண்றீங்களா? அவசரப்படாத, யூ நோ அவ மைண்ட்ல நீ தான் இருக்க. இப்படி ஒரு க்ரூக்கோட மைண்ட்ல நான் இருக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் அவன் ஒரு சேடிஸ்ட். திவ்யா, நீ ஆத்திரத்துல அதிகமா பேசுற. இல்ல அங்கிள், நான் இப்போ சொல்றேன், தினேஷ் நல்ல வேல, அத நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. அங்கிள், நான் சொல்றது 100% உண்மை. திவ்யா அந்த 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 ஸ்ட்ரீட் டாகோட தன்னோட லவ் ப்ரோபோஸ் பண்றத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ, அதுக்கு என்னவா? அங்கிள், நான் யாரு? ஏ ஃப்ரெண்டோட சன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி ஓகே, நான் உங்க ஃப்ரெண்டோட பையன். திவ்யா எனக்கு யாரு? அது அவ தான் டிசைட் பண்ணோம். அப்போ அப்போ டாடி நீங்களும் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணது? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அங்கிள், நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? ஏமாத்துறது நாங்க இல்ல. தினேஷ் நீதான். ஏண்டா தினேஷ், நீ ஆபீஸ் செஞ்ச ஃப்ராட்தனத்தை ஆடிட்டர் தெளிவா சொல்லிட்டாரு. பணம் போனது பத்தி கூட நான் கவலைப்படல, என் பொண்ணு உங்ககிட்ட தப்பிச்சால. அங்கிள், ஏ நித்ரா, இனிமே அப்படி கூப்பிடாத. ஆபீஸ் மேட்டர் சாக்கா வச்சு நீங்க என்ன அவாய்ட் பண்ண பாக்குறீங்க? டேய் டேய் ஆனந்த் சொல்றா, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, ஏதோ தப்பு செஞ்சுட்ட, மன்னிச்சிடுறா. நீ சொல்றா ப்ளீஸ். சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட ஃப்ராடு என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெளிவா அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆண்டி நீங்களாவது சொல்லுங்க. நல்ல குணத்தோட இருக்கிற பையன் தான் எங்க வீட்டுக்கு மாப்பிளையா வரணும், ஒன்ன மாதிரி ஃப்ராடு இல்ல. அப்போ அந்த பிச்சைக்கார பையன் தான் உங்க வீட்டு மாப்பிளையா? தினேஷ் ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், தேவையில்லாம பேசாத. பேசினா என்னடா செய்வ? வேணா மரியாதை இங்கிருந்து போயிடு. போறண்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்வெஸ்சன், நீ அவளுக்கு அண்ணனா இல்ல? டேய் நம்ம நவீன் கேரளாவையும் கர்நாடகாவையும் ஜெயிச்சிட்டாடா, ஃபைனல் மேட்ச் ஆந்திரா கூட ஜெயிச்சிட்டா, அவன் தாண்டா சாம்பியன். டேய் நான் அண்ணன் ஜெயிப்பாண்டா. நாங்களே குடும்பத்தோட வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்படி கோயில்ல வச்சு நன்றி சொல்லணும்னு இருக்கு. இல்லங்க, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நவீன் மாதிரி ஒரு பையன் எங்களுக்கு மாப்பிளையா வரதுக்கு. திவ்யா அப்பாவே உங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப அர்ஜென்டான வேலையா மும்பை போயிருக்காரு. ஏண்டா எங்ககிட்ட சொல்லவே இல்ல. நவீன் இத பத்தி வீட்டுல சொல்லலையா நீ? என்னமா திவ்யா, எப்பல இருந்து இதெல்லாம்?
அவன் கையொடச்சப்ப வந்த காதலா? அதுக்கு பரிகாரமா தான் அவன் கையிலயே அவளை ஒப்படைக்க போறமே. எங்க போயிட்டான்? வெக்கப்பட்டு ஓடிட்டான் போல இருக்கு. நீ தைரியமா தான் நிக்கிற. டேய் நவீன், நான் உன்னை என்னமோ நினைச்சுண்டா, ஆனா நீ பயங்கரமான ஆளு அனு. அதெல்லாம் அனு, ஃபைனல் மேட்ச் முடிஞ்ச உடனே எல்லாம் பேசிக்கலாம் நான் விட்ட சொன்னேன், ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டா. அப்ப நீ அவளை லவ் பண்ற? அனு, என்ன ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்தது? உன்னதானே உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருந்தேன். அனுமா, ஏன்டா இப்படி பண்ண? என்ன ஷாக் ஆயிட்டியா? போடி பேக்கு. பரவாயில்லடா, ஏதோ ஏன் அளவுக்கு இல்லைன்னா கூட ஓகே. பேசுவேன் பேசுவேன். சரி சரி, என் செல்ல ஃப்ரெண்டுனால உன்னை விட்டு வைக்கிறேன். அதான் நவீன், திவ்யா சொல்லிட்டா ஃபைனல் மேட்சுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு, கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன். கோயிலில் வச்சு தான் நல்ல விஷயம் பேசியிருக்கோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்னவா அதெல்லாம் பேசிட்டே இருப்ப? இப்ப சத்தம் இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேச போறேன், அப்ப குறுக்கு பேச கூடாது. நான் கிளம்புறேங்க, உட்டா ரொம்ப பேசிட்டே இருப்பா. நான் கிளம்புறேன். சரிம்மா, பாத்து போயிட்டு வா. ஒரு டீ போடு. ஏன் மூட் அவுட்டு? கோவில் அவங்கள்ட்ட சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் உம்னு இருக்கீங்க? இல்லை, நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணை அனுப்புவாங்களா, நம்ம பையனை அவங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆக்குவாங்களான்னு தான் யோசிக்கிறேன். எதுவாக இருந்தா என்னங்க, நம்ம பையன் சந்தோஷமா இருக்கணும், அதானே நமக்கு வேணும். பெரிய இடத்து வரம் தேடி வரும்போது நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா அங்கே போகணும். என் பிள்ளை என் கூட தாண்டி இருப்பா. உங்களுக்கு அவன் சந்தோஷம் முக்கியமா, இல்லை அவன் உங்க கூட இருக்கிறது முக்கியமா? இந்தாங்க. ஏய் கோட்டி, யாரா அதெல்லாம் கிழிச்சது சொல்லுங்கடா. ஏய் குணா, யாரா அதெல்லாம் கிழிச்சது உனக்கு? அவனுக்கு என்னடா பிரச்சனை? யாருக்குடா? உன் தம்பி வந்தா எல்லாத்தையும் கிழிச்சா, எங்களையும் அடிச்சா, கோமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான்டா. அருண், என்னடா கோவில தேடி காணாமே? அருண், என்னடா அது? நீதான இவங்க எங்க அம்மாடா? உன் அம்மா யாரா?
அம்மா யாரு? ஒரு போஸ்ட் ஓட்டல தப்பு என்னடா வளர்த்து பேசுறா பாசமா வெள்ள போடா வண்டி எங்கே போகுது? நீ எங்கே போனோம் தெரியலண்ணே. என்னது தெரியலையா? இங்கே வெளியூர் போன இறக்கி விட்ருங்கண்ணே. ஆ சரி, இப்போ தள்ளி உட்காருப்பா, அவர் உட்காட்டும். நீ போப்பா. இன்னும் அடுத்ததுக்கு நான் நிற்கிறேன். எங்கேயாச்சும் போகிறேன் அங்கிள். எங்கேயும் போகாத, வீட்டுக்கு போ. போக மாட்டேன். சரி, என் வீட்டுக்கு வா. வா. நல்ல வேளை, வர்ற வழியில நான் பார்த்தேன். நான் மிஸ் பண்ணிட்டேன், இவனை யாரும் பார்த்துக்க முடியாது. என்னடா இது இப்படி பண்ணிட்ட? நாங்கெல்லாம் உன் மேல எவ்வளவு உயிர வச்சிருக்கோம். அம்மா உன கொஞ்சம் வெளியே போன்னு சொன்னாங்க, அதுக்காக ஊரை விட்டு போயிடுவியா நீ? ஏய், உன் மேல உங்க அம்மா உங்க அப்பா உயிரே வச்சிருக்காங்க, அவங்களை விட்டு பிரியறது உனக்கு எப்படா மனசு வந்தது? அவன் என்னடானா போஸ்ட் கிளிக்கிறா, நீ என்னடானா வீட்டு விட்டு போற. ஏய், என்னதான்டா நடந்துச்சு சொல்லுடா. ஏன் உம்மன் இருக்க? ஏதாவது பேசி தொலையேண்டா. இவனுக்கு என்ன தெரியும் அருண் இப்படி பண்றது? இவ மேல இருக்கிற வெறுப்பால இல்ல, இவ மேல இருக்கிற விருப்பத்தால. நவீன் ஃபேமிலி கொடைக்கானலுக்கு வந்தப்போ பார்ட்டியில என் மூச்சு காத்து அவன் மேல பட்டுச்சான். அந்த நிமிஷமே அவனுக்கு என் மேல காதல் வந்துருச்சான். அருண் அன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். இது வரைக்கும் அதை பத்தி யாருக்கிட்டயும் சொல்லாம அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அமைச்சிட்டேன். சென்னைக்கு ஒரு நாள் நான் கார்ல வர்றப்போ அவன் என்ன வழி மறைச்சு தொல்லை பண்ணான். மறுபடியும் அவன் காதல் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். அவனை நல்லா திட்டி வான் பண்ணி அமைச்சிட்டேன். கோயில சந்திச்சு நம்ம ரெண்டு ஃபேமிலியும் கல்யாணத்தை பத்தி பேசின அன்னைக்குதான் நான் நவீனை லவ் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. கல்யாண விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சதுமே அவன் பொறாமையில நவீனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான்.
இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு கேரம் போர்டில் கிடைச்ச வெற்றி தான் நினைச்சு கேரம் போர்டே உடைச்சிட்டான். நாளைக்கு ஃபைனல் மேட்ச். எது எப்படி இருந்தாலும் நவீன் நாளைக்கு போட்டியில் கலந்துக்கிட்டே ஆகணும். சாம்பியன் ஆகியே தீரணும். திவ்யா, அதுக்கு உன் ஹெல்ப் ரொம்ப அவசியம். அருண் சின்ன பையன், அவனை நாங்கள் பார்த்துக்கோம். ஆமாம் திவ்யா, நவீனை நீதாமா எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். நவீன் திவ்யாவே ஓகேன்ட்டா, அப்புறம் அதுக்கு உம்மன் உட்காந்துட்டு தைரியமா இரு. நான் என்னை பற்றி வருத்தப்படல அங்கிள். என்னால் இப்போ ஒரு குடும்பம் பெரிய பிரச்சனையில் இருக்கே, அதுதான் கவலையாக இருக்கு. என் தம்பி தான் என்னை வெறுத்தான், ஆனால் நான் அவனை வெறுக்கலை. நீங்கள் என்னை பார்த்த முதல் நாளே என்னை விரட்டி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. வேண்டாம் அங்கிள், எனக்கு இந்த பேர் வேணாம், புகழ் வேணாம், பரிசு வேணாம், எதுவுமே வேணாம். என் அப்பா, என் அம்மா, என் தம்பி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நானாதே வந்தேன், அனாதையாகவே போயிடுறேன். தயவு செஞ்சு என்னை போக விடுங்க. உங்களால கெஞ்சி கேட்குறேன், நான் போயிடுறேன், நான் எங்கேயாவது போயிடுறேன். அங்கிள் நவீன், நான் சொல்றது ஏ உங்க அப்பாடா. சொல்லுங்க தேவனே. ஏ ஜானி, இந்த நவீன் பையன் எங்கேயாவது பார்த்தியானா? அவன் வீட்டு விட்டு போனவன் இன்னும் ஆலையை காணாண்டா. தேவனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நவீன் இப்போ என் வீட்டில் தான் இருக்கான். அங்கே அங்கே தான் இருக்கானா? வா, இப்போ தான் எனக்கு உசுறு வந்த மாதிரி. அவங்ககிட்ட ஃபோனை கொடு. இப்போ இருக்கிற குழப்பத்தில் நீ ஒன்றும் பேச வேண்டாம். எதாக இருந்தாலும் காலையில் நான் கூப்பிட்டு வரேன், நீ பேசிக்கிறேன். டே, உனக்கு அந்த அருண் பையன் அவன் என்ன தெரிஞ்சிருக்கான் தெரியுமா? தேவனே, எனக்கு எல்லாம் தெரியும். விடியிட்டும் நவீனை நானே கூப்பிட்டு வரேன். விடியடா, அருண் அவன் மேலே கோபத்தில் இருக்காண்டா. நீ எதுக்கு கவலைப்படாதனே, முதல்ல அண்ணியை சமாதானப்படுத்து. இந்த நேரத்தில் நீ எங்கே இருப்பேன்னு அங்கே இங்கேயும் தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன விட்டுட்டு போகிறேன்றே? எனக்கு வாரிசு இல்லைன்ட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது உங்கள் அப்பா என்னதுமா சொன்னார்? டேய், நவீன் உன் பையன் டானார், அண்ணையிலும் தாண்டா உன் மேலே எங்களுக்கு அதிகமாக பாசம் வந்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம போகிறேன்றே, சொல்லேண்டி. எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அது எப்படி இங்க? இதெல்லாம் நம்பாதீங்க சார், ப்ளீஸ். சொன்னா கேளுங்க சார். இதெல்லாம் நம்பாதீங்க சார், எல்லாம் அந்த ஓனர் பசங்க பண்ற வேலை சார், நம்புங்க சார். உங்களுக்கு எல்லாம் தெரியயா? உன் வாயை மூடு. அப்படினா வாங்குற இடத்துல வாங்கிட்டீங்களா? நீ யாரு? டேய் ஜனியா இருக்கங்க. சாரி சார், அவன் தெரியாம சொல்லிட்டாங்க. சும்மா தொலைச்சு விடுவேன் சார். என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க சார், அவங்கள விட்டுருங்க சார். அப்படிங்கற கான்ஸ்டபிள் சார், டோர் தரியா போவல. சார் 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 ஏய் சார் சார் சார், என் ஃப்ரெண்டு சார், அவெல்லாம் எதுவும் செய்யலை சார், ரொம்ப நல்லவன் சார். ஆமாம் சார், இன்னைக்கு நடக்க போகிற கேரம் போர்டு ஃபைனலில் அவன் கலந்துக்கூடான்னு யாரும் சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆ கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பற்றி வண்டியில் ஏற்று. அம்மா தைரியமாக இருப்பா, நான் உங்களை எப்படி உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன், கவலைப்படாது. தைரியமாக இருப்பா. என்ன வெளியே அனுப்புகிற மாதிரி அனுப்பி அவனை உள்ள தள்ளின பாரு. நீ கிரேட்டரா? டேய், அவன் ஒரு ஸ்வீட் டாக்டா. ம், அவனெல்லாம் கூட வச்சுக்க முடியுமா? அவனை தெருவுலேயே அடித்து கொல்லணும். நாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தம்பியே அவன் போஸ்டரை கிழிக்கிறான். அவன் நம்ம திவ்யா மேலே ஆசைப்படுறான். ம், அப்போ அவனை வச்சு காய் நகர்த்துவோம். வாடாங்க சார், போய் அவனை கூட்டு வா. ஓகே சார். Hey, the great champion's brother. Welcome. வாங்க உட்காருங்க. சார், என்ன அவன் தம்பின்னு சொல்லாதீங்க. அண்ணன் மேல அவ்வளோ கோவமா? எதுக்கு? Come on, relax. Have a drink, man. அவன் என் அண்ணனே இல்ல, உண்மையாவா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆத்திரமா இருக்கு சார். அனாதை பையன் சார் அவன், இங்க வந்து பிச்சைக்கார மாதிரி வந்தான்.
வந்து எங்க அப்பா அம்மா மனசை மாத்தி அவங்க எனக்கு எதிராக திருப்பி விட்டான் சார். ஏய், உங்க அப்பா உன்ன சாம்பியன் ஆக்கல சார். அதெல்லாம் அந்த பையனோட சதி சார். புரியுது, நீ இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான். திவ்யா ஒண்ணு தான் கிடைச்சிருக்க வேண்டியது. ஆனா இப்போ விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, திவ்யா எனக்கு வேணும், விட்டு கொடுக்க மாட்டேன். டேய், அதுக்கு அனாவசியமா நீ ஏன்டா உயிரை விடுற? என் தங்கச்சி மேல நீ உயிரே வச்சிருக்க. உன்ன மாதிரி நல்லவனோட தான் அவ வாழணும் சார். நீங்களே அவ்வளவு நல்லவங்க சார். பாவியா தான் அவன் புரிஞ்சுக்கலையே. இப்போ அது நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. அருண், நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்க சேரும். திவ்யா எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஓகே ஓகே அருண், அதுக்காக நீ ஒன்னு செய்யணும். But not now. Bye. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தாண்டா. ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நவீனுக்கு அவங்களால ஏதாவது ஆபத்து வருமோன்னு தோணுது எனக்கு. அப்பா, இன்னைக்கு எப்படியே ஃபைனல் மேட்ச்ல கலந்துகிட்டே ஆகணும்ப்பா. கலந்துகிட்ட சவுத் இந்தியா சாம்பியன் ஆயே தீரணும்ப்பா, ப்ளீஸ் சார். ஆமா சார், எதையாவது பண்ணுங்க சார். அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் நவீனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாம ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சு வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச இடத்துல மறைச்சு வச்சா ஆனந்த் மூலமா கண்டிப்பா அந்த அயோகன் தினேஷ் தெரிஞ்சிடும். அப்படின்னா நவீன் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கட்டுமே, அதுதான் அவனுக்கு சேஃப். குட் ஐடியா, அப்படியே செஞ்சிடலாம். நவீன், மேட்ச் நடக்கிற இடத்துல திவ்யா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சொல்லுங்க சார். கரெக்ட் டைம் போய் சேர்ந்து. ஓகே சார். கல்மு வாங்க நவீன், நீ சாரோட போ. வரம்பா, பத்திரம்பா. நவீன், இது என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ், டேக் கேர். தேங்க் யூ சார். ஓகே, நம்பர் பக்கெட். சொல்லுங்க ஜெகன். உங்க பிளான்ல ஒரு சின்ன அப்செட் சார். என்னாச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி நவீன் இப்போ ஜெயில இல்ல. ஆனந்தோட அப்பா நவீன ஜாமீன்ல எடுத்துட்டாரு. ஆனா அவனுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வச்சிருக்கேன். வெல் டன் சார். நீங்க எப்படி வேணும்னாலும் அவனை போட்டு தள்ளுங்க, ஆனா என் பேர் மட்டும் வராம பாத்துக்கங்க. நீங்க ஒரு நல்ல கிரிமினல் லாயர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஜெகன். என்ன செய்ய போறீங்க? வெயிட் அண்ட் சீ. டேய், என்னடா ஆச்சு? அந்த நவீன் நம்ம அட்வொகேட் கஸ்டடியில தான் இருக்கான். டேய், அப்புறம் ரொம்ப வசதியா போச்சுடா. அருணை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம லாயரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடு. நவீனை தீர்த்து கட்டுறது நம்ம ஆளுங்களா தான் இருக்கணும். சரி சார். அவன மாற்றது அவன் தம்பி அருணா இருக்கணும். என்னங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க. இன்னைக்கு ஃபைனல் மேட்ச், நவீன் ஜெயிக்கணுங்கிறத விட இந்த பய போய் அவனை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதான் பயமா இருக்கு. எதுக்கும் நவீனை போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாங்க. குடிச்சிருக்கியா என்னடா? தல்லா ஏ, நீ குடிக்கல? என்னடா பேசுற நீ? அடிச்சேனா? டேய், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்டா நான் கஷ்டப்பட்டு உழைச்ச. நான் உடம்பு வலியை மறக்கிறது குடிச்சண்டா. இங்க பாரு, கம்பி கட்டி கட்டி என் கையெல்லாம் எப்படி காப்பு காய்ச்சி போயிருக்குன்னு. ஏண்டா, அப்பா மட்டுமாடா கஷ்டப்பட்டாரு? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அண்ணனும் சேர்ந்து தானே கம்பி கட்டி கஷ்டப்பட்டான். நீயும் படிப்பா சொன்னதுக்கு தம்பி படிச்சா போறோம். அவன் பெரிய ஆளா வந்து குடும்பத்தை காப்பாத்துவான் சொன்னான். இப்ப யார் முன்னு வந்தது? அவன நானா? டேய் டேய், பிரிச்சு பேசாதரா. இனி சேரவே முடியாது. அருண் என்ன? இல்ல, நீ அவனை சரியாவே புரிஞ்சுக்கலடா. நானா சரியா புரிஞ்சுக்கல? நீங்க தானோ சரியா புரிஞ்சுக்கல. என்னடா புரிஞ்சுக்கிட்ட? என்ன புரிஞ்சுக்கிட்ட? வாடா 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 வா. நீ அந்த ஐயோக்கினோட சேர்ந்துகிட்டு அவன் மேல திருட்டு புள்ளிய போட்டேன்.
அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியுமாடா? என்னங்க அந்த பாசக்காரனுக்கு கொடைகள கச்ச பணம் எங்க? எனக்கு வேணா உங்களுக்கு 10 ரூபாய் செலவு பண்ணிருக்கானா? எல்லார்ட்டையும் அமைக்கிட்டான்ல. சும்மா இருக்க மாட்டியா நீ? அது திருட்டுலயா? ஏய் வர, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போன கொஞ்ச நேரத்துல இந்த பைக் வீடு தேடி வந்திருக்கு. நீ சொன்னிய மறைச்சு வச்சிருக்காங்கிற பணம் அதுலதான் இதை வாங்கியிருக்கான். என்னைக்கும் நீ பார்த்து ஆசைப்பட்டதை மனசுல வச்சுக்கிட்டு அதை உனக்காக வாங்கி கூட நிறுத்தி இருக்கான். எங்க கிட்ட கூட சொல்லாம எல்லாருக்கும் சந்தோஷமான அதிர்ச்சி கொடுக்கணும்னு இப்படி பண்ணிருக்கான். நீயும் வச்சிருக்காங்களோட போற துப்பாக்கி அண்ணன் கூட சேர்ந்துட்டியா? இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக போகிறது.
தமிழ்நாட்டைச் சேர்ந்த நவீன் அவர்களும் ஆந்திராவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் அவர்களும் இந்த இறுதிப் போட்டியில் மோத இருக்கிறார்கள். பார்வையாளர்கள் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தங்களது செல்போன்களை சைலண்ட் மோடில் வைத்துக் கொள்ளுங்கள். போட்டி இதோ ஆரம்பமாக போகிறது. நவீன், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே திவ்யா. ஃபைனல் மேட்ச் பிட்வீன் தமிழ்நாடு வெர்சஸ் ஆந்திரா. ப்ளே ஸ்டார்ட் நவ். நவீன், ஃபர்ஸ்ட் யுவர் சைன். அப்பா அம்மா தம்பி எல்லாம் ஏன் இன்னும் வரல? அப்பா வந்துட்டு இருக்காங்க. நவீன், நீ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இல்ல, மூஞ்ச பார்த்தாவே சரியில்லை. நீ முதல்ல போனை கொடு. ஹலோ பா, நான் நவீன் பேசுறேன்ப்பா. என்னாச்சு, ஏன் இன்னும் வரல? அது வந்து பா, இல்லப்பா, நாங்க வந்தோம்னா நீ டென்ஷன்ல விளையாட மாட்டேன். ஆனால் நீ ஜெயிச்சுட்டு வா, நாங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கோம். அப்பா அருண், அருண் அவன் எங்க கூட தாண்டா இருக்கா? நீ ஜெயிச்சுட்டு கப்போட வா, நாங்கெல்லாம் ஆசாசியா காத்துக்கிட்டு இருப்போம். சரியா பா, இது போதும்பா. ஜெயிச்சுட்டு கப்போட வர பாருங்கப்பா. அம்மாட்ட சொல்லுங்க, கண்டிப்பா ஜெயிக்கிறேன்ப்பா. இப்போது இரண்டாவது ரவுண்ட் ஆரம்பமாகிறது. Oh,
தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா அப்பாவை எமங்கிட்ட இருந்து காப்பாத்த முடியலண்ணே. அப்பா மாதிரி நான் தானே பேசினேன். அப்பா உலகில் எங்கும் எதுவும் இல்லையே, காலம் தந்த உறவே உன்னை எங்கு சொல்றா. கொஞ்சம் தள்ளுறா. ஏ தம்பி இங்க வா. வீடு எங்கடா? இல்லண்ணா. அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லண்ணா. சாப்பிட்டியா? என் கூட வந்துடுறியா? போய் நாலு டீ வாங்கிடுவோம். சரிண்ணா.